हाय फ्रेंड्स वेलकम टू होम टाउन फ्लेवर्स எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் தண்டைங்கற ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் இது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி ஹோலி சிவராத்திரிக்கெல்லாம் இது செய்வாங்க வாங்க அது எப்படி செய்யலாம் என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாதாம் 2 டேபிள்ஸ்பூன் பிஸ்தா 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி 1 டேபிள்ஸ்பூன் மிளகு ஒரு 10 மிளகு நான் எடுத்துர்க்கேன் சோம்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் சக்கரை 300 கிராம் வெள்ளரி விதை 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க நான் லைட்டா வறுத்து வச்சிருக்கேன் கசகசா 1 டேபிள்ஸ்பூன் அடுத்து ஸ்ட்ராபெரி இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வெச்சுக்கங்க ஒரு 5 எடுத்துர்க்கேன் நானு வெத்தலை ஒரு இலசா இருக்கிற வெத்தலை எடுத்துக்கங்க ரெண்டு வெத்தலை எங்க செடி வெத்தலை தான் அது குங்குமப்பூ கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கங்க இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ஒண்ணொண்ணா மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி पिस्ता सोंब मिளகு ஏலக்காய் தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கங்க சீட்ஸ் கசகசா சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் குங்குமப்பூ கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க ரோஸ் சிரப் கூட ஊத்திக்கலாம் இது எல்லாமே இப்ப நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஒரு 2 मंथ्स கூட வெச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல நைஸா கூட அரைங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல நைஸா அரைச்சறணும் இது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க வெச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் முடி நல்ல நைஸா அரைச்சிட்டேன் அரைச்ச நட்ஸ் பவுடர்ல 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க 1 கப் பால் ஃப்ரிட்ஜ்ல வெச்சி எடுத்து சில்லுன்ற கப் பால் எடுத்துக்கலாம் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கங்க இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான தண்டை ரெடி ஆயிடுச்சு மேலே குங்குமப்பூ கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டலாம் வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பார்க்கவே யம்மியா இருக்கு பாருங்க சாப்பிடணும் போல இருக்கு நாம ஏற்கனவே சுகர் எல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இதுல எதுவும் போட வேண்டியது இல்ல நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி தண்டை செய்யிறது எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நட்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி 5 பீஸ் எடுத்துக்கலாம் சில் மில்க் 1 கப் இது எல்லாமே நல்லா மிக்ஸி ஜார்ல பீட் பண்ணிரலாம் பார்க்கவே கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது நம்ம எந்த கலர் இதல ஆட் பண்ணல ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட நம்ம இதல ஆட் பண்ணலாம் நல்ல கெட்டியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது ஸ்ட்ராபெரி சீசன் அப்ப நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரான யம்மியான ஸ்ட்ராபெரி தண்டை ரெடி ஆயிடுச்சு இதுலயே நாம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் பாருங்க அதுவும் இது சேம் கலரா இருக்கு எந்த கலர் ஆட் பண்ணல நாம சூப்பரா இருக்கு பிங்க் கலர்ல குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க மேலே ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபெஸ்டிவல் அப்போ இது கண்டிப்பாக செய்வாங்க அப்போ தான் அவங்களோட ஃபெஸ்டிவலே முழுமையாகும் ஒரு டிப்ஸு வெள்ளரி விதை பூசணி விதை இது எல்லாமே போடலாம்
ஆனால் குறைவாக போடுங்க, கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்டு போட்டால் தான் அது நல்லா பவுடர் பண்ண முடியும். இல்லைன்னா குடிக்கும்போது அது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2 மந்த்ஸ் கூட கெடாது. தேவைப்படும் போது எடுத்து குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் கலந்து அப்போதைக்கு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பான் தண்டை செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். பான்னா வெற்றிலை, வெத்தலை 1 ஸ்பூன் பவுடர் இதை எடுத்துக்கோங்க. வெத்தலை வெள்ளை வெத்தலை காம்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நான் போன வீடியோவில் குல்ஃபி ஐஸ்கிரீம் கூட போட்டிருந்தேன், அதில் பாருங்கள் 1 கப் சில் மில்க் ஊற்றிக்கோங்க, அதில் கூட இந்த பவுடர் ஆட் பண்ணலாம். இதில் நான் கலர் எதுவுமே க்ரீன் கலராக எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் க்ரீன் கலர் விட்டிங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும், அது வேண்டாம் உடம்புக்கு கெடுதல்ங்கிறனால அதை சேர்த்தலை. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இதுக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் போட்டால் நல்லாயிருக்கும், அது கிடைக்கலங்கிறதுனால நான் குல்ஃபி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். பையன் நான் போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபுல்லாக நிறைய போட்டான், அப்படியே ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில். 3 ஃப்ளேவரில் தண்டை ட்ரை பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் 3 ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குல்ஃபி ஒரு சின்ன டிப்ஸு, குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு அந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் சுண்டினதுக்கப்புறமா இந்த பவுடரையே நல்லா போட்டு கலந்து விட்டு கெட்டியானதுமே மோல்டில் ஊற்றி வச்சிங்கன்னா இதே குல்ஃபி ஐஸ்கிரீம் மாதிரி கூட ஆகிடும். இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.